ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிதா ராஜ்மோகன் பிளாக்ஸ். யோசிப்பாங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க, திடீர்னு வராங்க, திடீர்னு போறாங்க அப்படின்ட்டு. நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் இனி கேப்பேன்னு சொல்ல வந்து அதெல்லாம் கேட்கவே கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்க ரொம்ப நாளா பிளாக்ஸே போடல. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா என் புருஷனோட புதிய அவதாரம். ஆமா, ஆசீர்வாதம் நல்லா இருப்பா போட. அந்த சாமியார் லேடி சாமியார் ஒருத்தங்க தாங்க தெரியுமா, நான் தான் அகில. ரொம்ப நாளாக ஒரு படம் டைரக்ட் பண்ணோடனே என்னுடைய சைல்டுஹுட் ட்ரீம். அதுக்காக ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுடைய தயாரிப்பில் நம்ம பிளாக் ஷிப் ஸ்டார்ஸாக நடிக்க பாபா பிளாக் ஷிப் படத்தை இயக்கிற வேலையில் ஒரு 6 மாதம் பிஸியாக இருந்தேன். அதுக்காக சேனலுக்கு இவங்க 6 மாதம் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால குடும்ப பொறுப்பு அத்தனையும் என்கிட்டயே வந்துருச்சு. அந்த பாரத்தை இவ்வளோ நாள் நான் தான் சுமந்துட்டு இருந்தேன். நீங்க ஷூட்டிங் போன பிறகு ஃபுல்லா ஃபேமிலி நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் கவிதா ராஜ்மோகன் லாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். மறைச்சே வச்சிருவோம். இன்றைய வீடியோ இன்றைய விலாக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரிட்ஜ் டூர். அதான் ஏற்கனவே காட்டிட்டீங்க, திரும்ப என்ன காட்ட போறீங்கன்னு யோசிப்பாங்க. அது பழைய ஃப்ரிட்ஜ், இதுதான் புது ஃப்ரிட்ஜ். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க, ஒண்ணு ஃப்ரிட்ஜை கழுவுங்க, ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணுங்க, இல்லாட்டி ஃப்ரிட்ஜையே மாத்திடுங்க. நாங்க யோசிச்சோம் கழுவுறது கிளீன் பண்றதெல்லாம் நமக்கு சரியே வராது, சோ மாத்திடலாம்னு யோசிச்சோம். எனக்கு எப்பவுமே எனக்கும் பொண்டாட்டிக்கு செட்டே ஆகாது. ஃப்ரிட்ஜ் விஷயத்தை சொல்றேன், வெறிய எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஃப்ரிட்ஜ் மாறிடுச்சு. இதுதான் இருக்கிறதுலே நம்ம காஸ்ட்லியா வாங்கின ஃப்ரிட்ஜ், புது ஃப்ரிட்ஜ் கணக்குல வாங்கிட்டோம். சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. புது ஃப்ரிட்ஜ் ஜாலி, 1,00,000 ரூபாய் காலி. ஹே, டைட்டில் மாட்டிருச்சு, இதே டைட்டில் வச்சிருக்கோம். டைட்டில் வச்சிரலாம். ஓகே சரி, ஓகே ஃப்ரிட்ஜை வந்து சொல்லலாம். இந்த புது ஃப்ரிட்ஜ் வந்து பழைய ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, பழைய ஃப்ரிட்ஜ் சரத் வந்திருந்தாப்புல, அப்படி ஃப்ளாஷ்பேக் நான் க்ளீன் பண்ணி தரேன் சரத் அப்படி திறந்தாப்புல, அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த விஷயங்களா இருக்கு பாருங்க. இந்த ஃப்ரிட்ஜ் அப்படி ஆகாம பாதுகாப்போம் அப்படின்னு சபதம் ஏற்போம். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. இந்த ஃப்ரிட்ஜ் உனக்கு வேணும்ல? இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு வேணும். அப்ப ஒழுங்கா மெயின்டெய்ன் பண்ணுவ சத்தியம். எஸ் மெயின்டெய்ன் பண்ணுவேன். யார் யார் வாங்குனவன் ரீவைண்ட் பண்ண ரீவைண்ட் பண்றா? யார் யார் வாங்குனவன் முதல்ல என்ன தெரியுமா பண்ணாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பொருள்லாம் வாங்கல, இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை எல்லாம் வாங்கி. ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் இதில் வந்து ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்தேன். என் பையனோட ஃபோட்டோ இருக்கும் அப்படியெல்லாம் வச்சிருந்தேன். ஆனால் அந்த பழைய ஃப்ரிட்ஜ்லாம் என் பையன் அதை எடுத்து வீசிட்டான். லண்டனில் நான் போய் அங்கே ஷூட்டிங் பண்ணப்ப வாங்கணும்னு நினச்சது, ஆனால் லண்டன் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்துட்டார், நான் போவே இல்லை. இது பார்த்தீங்களா, இது கோவாக்கு நானும் என் ஒய்ஃபும் போய் இந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சது. கோவாக்கு இப்போ வரைக்கும் நான் போல, இப்போ வரைக்கும் அதுக்குள்ள கவிதாவே வாங்கினாங்க. ஸோ இந்த சென்னை மேக்னெட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணி ஐஎம் மெட்ராஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். கவிதா வாங்கினது, இந்த லுங்கி பாய்ஸ் தான் வாங்கினேன். இதெல்லாம் இங்கேயே பார்த்துக்கங்க மக்களே, இந்த காய்கனிகள் பழங்கள் இதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா தான் உண்டு, உள்ள இருக்க வாய்ப்பு இல்ல. கோர்த்து விட்டா வடிக்க இரு, ஒண்ணு வச்சுக்கிறேன். ஏய் இருக்கு, அதனால வாங்கி தான் வச்சிருக்கேன். இந்த பக்கம் வாங்க, என்னுடைய ஃபேவரேட் எலிஃபன்ட்ஸ். மாதிரி வித்தியாசமான எலிஃபென்ட்ஸ் எங்க பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன். இது பாத்தீங்களா, ஸ்கூட்டர் ஓட்டுற எலிஃபென்ட். அப்படியா, என் கனவுலாம் வரும் எலிஃபென்ட்ஸ். அப்புறம் இது என்னமா, அது எனக்கு தெரியல. அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வைனா வைனா வைன், உள்ள வைன் இருக்கு, ஆனா பீர் மாதிரி பொங்குது. அப்படியா, எனக்கு தெரியல, நான் ரஷ்னாவை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். கரடி பொம்மை எங்க பார்த்தாலும் வாங்கிடுவா, கிளி பொம்மை இருக்கு, இன்னொரு கரடி பொம்மை இருக்கு. எஸ் ஸ்கோப்பியன் இருக்கு, ஸ்கோப்பியன். ஓகே உள்ள போயிடலாமா?
என்ன கல்யாணம் கட்டின புதுசுல நீங்க என்ன எப்படி பாத்துக்கிட்டீங்க? கல்யாணம் கட்டின புதுசுல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் இருக்கட்டும். தப்பி தவறி சாப்புற ஜெல்லுன்னு எடுத்து நான் சாப்பிட்டா என்ன ஆகும்? பாத்துட்டா செத்துப்படா நீ. ஏ அவளுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாது. அலோவரா ஜெல்லுக்கு எந்த ஜெல்ல சாப்பிடுவீங்க நீங்க? வெள்ளக்காரன் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சா, அதுல நெயில் பாலிஷ் வைக்கலாம், ஃபேஷியல் வைக்கலாங்கிறது எப்படி நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. அடுத்தது இது சம மேட்டர். நம்ம வீட்டுல எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் செம்மையா இருக்கும். எனக்கு வாத்து முட்டைங்கிறது சக்தி தெரிஞ்சுக்கங்க. நல்லா பாத்துக்கோங்க, இந்த வாத்து முட்டை நான் சாப்பிட மாட்டேன். இதை பார்த்து யாரும் நான் சாப்பிட்றேன்னு நினச்சேன். ஒரு வார்த்தை அதோடைய முட்டையை சாப்பிடாது. நான் சாப்பிட கமெண்ட்ஸ்லாம் போடுறேன். பாவங்க அவங்களும் நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். இப்போ இந்த முட்டையை மாற்றி வச்சு அவங்க குடும்பத்தில் கன்ஃபியூஸ் ஆகி. இது நீங்கள் மாற்றி தான் வச்சுருக்கீங்க, பெரிய முட்டை வாத்து முட்டை. சீக்கிரமாக நான் ஹாங்காங் சைனா அங்கெல்லாம் போகலான்றிருக்கேன். அங்கே குதிரை முட்டை கிடைக்கும்ன்றாங்க. குதிரை முட்டை போடுமா? பாம்பு சூப்பாக குடிச்சிடணும். இது பால் பாத்திரம். அம்காவும் உடைச்சிடாதீங்க. இது வெள்ளை கலர் பாட்டில் நினைக்காதீங்க, உள்ளே பால் தான் இருக்குது. தெரியுதா? இவ்வளோ பால் ஊற்றி வச்சுருக்குறாங்க. ரெண்டு பேக்கெட் பால் வீட்டில் அதிகமாக வாங்குறது பால் தான். ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதால நிறைய பால். இதெல்லாம் முடிச்சிரும் நம்பிக்கையில் வாங்குற ஜூஸ் ஐட்டங்கள் இது தான். அது கீழே நான் அழகாக ஊற்றி வச்சுருக்கேன். ஆமாம், நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க, அப்போ இது இப்படியே தான் இருக்கும். இதான் அடி எழுப்பாது கீழே ரோட்டில் வருவாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த காஃபி ஷாப் ஜூஸ் கடையில் அப்படி தருவாங்கல்ல. உடஞ்சிடாம கலண்டறாம ஜூஸ் போல். இதை நீங்க ஒரு 1 வருஷம் கழிச்சு வாங்க. 1 year later. அவர் அங்கே தான் பாப்பல. அப்படி எல்லாம் கிடையாது, நான் குடிச்சிடுவேன். இப்போ இந்த பக்கம் வரோம், க்ளோஸ் பண்ணி தரப்போம் இல்லனா ஃப்ரிட்ஜ் திட்டோம். அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. இதா மெயின் சைடு. வாங்க இந்த சைடு காட்டுங்க என்ன வச்சிருக்கீங்க. வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன், ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். நான் அதிகமாக ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சமைக்கிறது கேரட் சாதம். அடுத்தது நான் கேரட் ஜூஸ் குடிப்பேன், ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். ஸோ அதனால கேரட் எல்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் கேரட் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யார்? உண்மையிலேயே நான் கேரட் ஜூஸ். நாம யாருன்னு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது. தெரியாது, தெரியும். இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டுபிடிங்க பாப்பா. இதுக்குள்ள என்ன இருக்கும் நீங்க கண்டுபிடி. டைம் இல்ல, சும்மா சொல்லுங்க. ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுங்க. பட்டர், கருவேப்பிலை. இந்த தம்மா துண்ட கருவேப்பிலைக்கு ஷாப்பிங் ட்ராலி மாதிரி ஒரு தள்ளு வண்டி போட்டு அதை இதுக்குள்ள போட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு அதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம். இங்க பாருங்க, அது கருவேப்பிலை அடிக்கடி எடுத்து எடுத்து அந்த கருவேப்பிலை முடிஞ்சிருச்சுது. இப்போ இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? இதுல பச்சை மிளகா. ஆ, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமா, பச்சை மிளகா. அது முடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை பச்சை மிளகா. எஸ், உள்ள ஒரு சொம்பு இருக்கு ரொம்ப நாளா ஏறுகிற. ஐயோ, அது வந்து ரோஸ் மில்க் செய்யணும்னு சொல்லி நேத்து எடுத்து. தம்பி அந்த ஜூம் போங்க, அந்த சொம்பு. க்ளோஸ் போ, க்ளோஸ் போ. ரோஸ் மில்க் செய்யணும். உலகத்துல எங்கயாவது ரோஸ் மில்க் இப்படி இருக்குமா மக்கள்? இல்ல, செய்யறதுக்காக பால் எடுத்து வச்சது. தீரனுக்கு கோல்டா இருக்கு, அதனால வேணா ரோஸ் மில்க் னு யோசிச்சது. ஒரு 15 நாளா இந்த பால் உள்ள. போய் 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 இப்பலாம் போய் சொல்ல கூடாது. ஃப்ரிட்ஜ் வாங்கி 15 நாள் ஆச்சு. வாங்கன அன்னைக்கு இது வச்சது உள்ள. ஆனா ஃப்ரிட்ஜ் உள்ள பரவாயில்ல, நல்லா லைட்டிங் பண்ணி இருக்காங்க. சும்மா தக 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 தகனு மின்றீங்க. இல்ல, புது ஃப்ரிட்ஜ்னால நான் நல்லா தான் மெயின்டெய்ன் பண்றேன். அடுத்த ஃப்ளோர் வாங்க. அடுத்த ஃப்ளோர். அடுத்து இதெல்லாம் ஆனியன் எல்லாம் வெட்டி வச்சிருக்குது. இதுல பகுக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு கொடுத்ததெல்லாம் மிச்சம் இதுல இருக்குது. இதுலயும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து செப்டம்பர் தப்பு. காப்பர் கிச்சன்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்குனது,
அந்த டப்பால தெரியுது பாத்தீங்களா, காப்பர் கிச்சன் ஹாப்பி டைனிங் ஸ்விக்கி ஜொமேட்டோல ஃப்ரைட் ரைஸ் வாங்கி அந்த டப்பாவை தூக்கி போடாம அதுல வந்து இப்படி எதையுமே வேஸ்ட் பண்ண கூடாது. தெரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு பொமக்ரானட் இருக்கு, அப்புறம் ஆரஞ்சு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இதுதான் பெரிய விஷயம். பசங்களுக்கு பீட்சா செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது என்னமோ செரி டொமேட்டோ என்னமோ போட்டிருந்துச்சு. சரி இது வந்து போட்டா நல்லோன்னு வாங்கி நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு மாசம் ஆச்சு, இப்போ வரைக்கும் செஞ்சு கொடுக்கவே இல்லை. உண்மை சொல்லிட்டா இந்த எலுமிச்சை பழமே இப்படி எல்லாம் இருக்காது. எங்க வீட்டுல ரெண்டா வீட்டு எலுமிச்சை பழத்தை அங்க ஒண்ணு போட்டு விட்டுருப்பான். காஞ்சி கருவாடா எலுமிச்சை பழம் கெஞ்சோனே உட்காந்துருக்க அந்த எலுமிச்சை பழம்லாம் என்னது கண்டுபிடிக்க முடியாது. இது என்னது? கண்டுபிடிக்கிறதுக்கு துணை ராணுவம் தான் வேணும். நெல்லிக்கா யார்டாக்கா? திடீர்னு நான் ரொம்ப குண்டாயிட்டேன் அப்படின்னு அதான் ஃபீல் பண்ணா காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு தருவாங்க. குண்டால சுகர் கூடிருச்சுன்னா வயசாகுது இல்ல. அப்புறம் மதியமா மட்டன் குழம்பு வச்சு விட்டுருவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏன் சும்மா சும்மா சத்தம் போடுது? இது கரண்ட் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? சாத்துங்க. எப்படி தெரியல டப்பா வாங்கினாப்புல தான் எனக்கு தெரியல. அதாவது ஃப்ரிட்ஜ் டூர் போறோன்றதுக்காக வேண்டிய வாங்கிட்டேன். இது என்னது? ப்ரோக்லி. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பிடிக்கும். அதுக்கு அங்கிட்ட தான் காட்டு. அதுக்கு இங்கிட்ட பாருங்க. தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வடபழனி முருகன் கோயில பொறுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டப்பா வச்சு இது ஒண்ணு. பின்னாடி தோசை மாவு 100,000 ரூபா போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் 15 ரூபா மாவு பேக்கெட் தான் வைக்க போறாங்க. அது வெயில் காலமே முடிஞ்சிருச்சுன்னு வெட்டப்படாத வெள்ளரிக்காய் இல்ல. அதெல்லாம் அடிக்கடி நாங்க சாப்பிடுவோம். இதெல்லாம் பாத்தீங்களா ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து வந்த வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் முடியுது வெஜிடபிள்ஸ். மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ல இருந்து வந்த வெஜிடபிள்ஸ். அப்புறம் சொன்னாங்க இதுல வாங்கல இதுல தண்ணி ஊத்தி வச்சா இங்க வெள்ளவங்க இதுல வந்து ஐஸ் கட்டி வரும். இது வரும் ஒண்ணும் வரல. தண்ணி வருது, தண்ணியாவது வருது. யார பசங்க எதையோ பிரஸ் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தண்ணி வருது இல்ல. இங்க பாருங்க. ஆமாண்டுடா ஏதோ பண்ணிட்டாங்க. இவருக்கு இதான் வேலை. ஒரு மனித ஜீவன் வாழ்நாள் முழுக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் யாரையாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? இது பசங்க பண்றது. நான் குட்டி குழந்தைங்க மேல பழி. அப்ப நானா போய் லாக் பண்றேன்? எலுமிச்சம்பழம் கெட்டு போச்சுனா கடைக்காரர் மேல பழி. அப்படியெல்லாம் இல்ல, பசங்க லாக் பண்ணிடுறாங்க. அதுக்காக இந்த சைடு வரும் பாப்பா. இங்க தண்ணி வந்திருக்கு. இங்க இருந்தா தண்ணி இருக்கு. அப்ப வரணும் லாக் பண்ணி. இதான் ஃப்ரீசர் சைடு. முதல் முறையா ஃப்ரீசர்ல வந்து பனிக்கட்டி இல்லாத ஃப்ரீசர். ஆமா, இத பார்த்தா சார சந்தோஷப்படுவாப்ல. ஏமா மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க மீட். ஆமாம், நானும் எப்பவுமே நிறைய சமைப்பேன். இல்லை அதில் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பகுதியில் எனக்கு போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணி. ரம்பா சிக்கன் சிக்கத்தோட பீஸு. அது இன்றைக்கி சமைச்சிடுவோம் நாங்கள். இன்னைக்கு சமைக்கிறது சிக்கன். நம்ம கேமராமேன் சூர்யா வேற சுத்த சைவம். அப்படியா? ஐயோ பாவம். இதெல்லாம் ஏன் வேலை இல்லை? இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுத்து பூஸ்டில் ஏதோ ஒன்று வாங்கி அதை பாதி சப்பிட்டு உள்ள வச்சிருக்கிறேன் என் பையன். இங்க எல்லாம் பாருங்க, பாதி சாப்பிட்ட சாக்லேட்டு, பிச்ச சாக்லேட்டு. அது ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்த சாக்லேட். அதாவது சின்ன பையன் இல்லையா, அதெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது. நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ரீசர் அவனுங்க ஒரு ஒளிச்சு வைக்கிற இடமா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அண்ணா எடுத்துட கூடாததுக்காக ஒளிச்சு வைக்கிற இடம். பரவாயில்ல, இங்க வாங்க. கையில பொறுமை கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கணும்ல. தயவு செய்து பெண்களே இந்த நெயில் பாலிஷ் மெஹந்தி இதெல்லாம் ஏன் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. கையில போடும்போது கொஞ்சம் கூலிங். மெஹந்தி நீங்க வச்சிருக்கீங்க, கீரை தொக்குன்னு எடுத்து சுடு சோற போட்டு ஒரு மனசு சாப்பிட்டா என்ன வருது? அது நல்லா இருக்குடா. எதாவது வைக்கிறது வசதம். அது நல்லா இருந்துச்சு. கால் கையெல்லாம் அதுல இருக்கு. ஐயோ, நீங்களும் அதை அப்படியே வச்சு போடுறீங்களே, உங்களை என்ன சொல்றது? அவன் வந்து தேடி பார்ப்பான், இல்லைன்னா கடுப்பேறுவான்.
ஹல்க் கெட்டு போயிர கூடாது. நீ சண்டை இருக்கு. அவன் வந்து தேடுமது இல்லனா ஒரு சண்டை இருக்கு. ஹல்க் கெட்டு போயிர கூடாதுல. ஹல்க்னா சின்னவனா தான் இருக்கும். பெரியவனா ஸ்பைடர்மேன் தான் இருக்கும். சோ இவ்வளவு தான் எங்க ஃபிரிட்ஜ். இப்ப இத காட்டி இருக்கணும். சோ இதுதான் மெயின் மேட்டர். இத அமுக்குனா வாட்டர் வரும். இத அமுக்குனா கியூப்ட் ஐஸ் வரும். இத அமுக்குனா கிரஸ்ட் ஐஸ் வரும்னு சொன்னாங்க. இல்ல வரும். லாக் பண்ணி இருக்காங்க. அதான் இப்ப பிரச்சனை. கூடிய சீக்கிரம் வந்துரும். நம்மளுடைய அடுத்த வீடியோவும் சீக்கிரமா வரும். உங்களுடைய அன்பு ஆதரவை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இனிமே வீடியோஸ் வந்து நாங்க கண்டினியூஸா போட போறோம். இப்பதான் 6 மாசம் நடந்துச்சு. இல்ல இல்ல இனிமே வீடியோ போட்டே இருப்போம். நீங்க பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில மெசேஜ் அனுப்புவாங்க. என்ன தெரியுமா, கவிதா ராஜ்மோகன் vlogs வந்து இப்ப தூங்குது அப்படின்னு. நீங்க தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. நாங்க எழுந்திருச்சிட்டோம். மூணு பேர் சொந்தக்காரங்க. நார்வேல ஒருத்தங்க, கனடால ஒருத்தங்க, ஸ்ரீலங்கால ஒருத்தங்க. இல்ல இல்ல ஃபேன்ஸ் தான் கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. நீ அந்த ரோஸ் மில்க் பண்ணுங்க முதல்ல. பாய் பாய்.